தமிழக பள்ளிக்கல்வித்துறைக்கு அளிக்க வேண்டிய நிதியை மத்திய அரசு நிறுத்தி வைத்திருப்பதால் சுமார் 15,000 ஆசிரியர்களுக்கு ஊதியம் வழங்குவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து ஆலோசனை நடைபெற்று வருவதாக பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மத்திய அரசின் திட்ட ஒப்புதல் வாரியம் 2024-25 ஆண்டிற்காக SSA எனப்படும் பள்ளிக்கல்விக்கான ஒருங்கிணைந்த திட்டத்தின் கீழ் 3,586 கோடி ரூபாய் தமிழகத்திற்கு ஒதுக்கீடு செய்துள்ளது. இதில் 2,152 கோடி ரூபாய் மத்திய அரசின் பங்காகவும் 1,434 கோடி ரூபாய் மாநில அரசின் பங்காகவும் உள்ளது. மத்திய அரசு தனது பங்கை 4 தவணைகளாக வழங்க வேண்டியுள்ள நிலையில் முதல் தவணையாக 573 கோடி ரூபாயை நிறுத்தி வைத்துள்ளது. ஜூன் மாதத்தில் விடுவித்திருக்க வேண்டிய முதல் தவணையை மத்திய அரசு இன்னும் வழங்கவில்லை என்று கூறப்படுகிறது. இதற்கு கட்சிகள் தரப்பிலிருந்து கண்டன குரல்கள் எழுந்துள்ளன. தமிழ்நாட்டிலே அறிவியல் சார்ந்த கல்வி பயிற்றுவிக்கப்படுகிறது. ஆனால் புதிய கல்விக் கொள்கை என்பது மதம் சார்ந்த கல்விக் கொள்கையாக, அறிவியலை மீறிய ஒரு கல்விக் கொள்கையாக இருக்கிறது. எங்கள் மாநிலத்திலே மக்கள் எந்த அளவுக்கு படித்திருக்கிறார்கள், அடிப்படை கல்வி மிகச் சிறப்பாக இருக்கிறது என்று கல்வியாளர்கள் அனைவரும் பாராட்டுகிற இந்த முறைக்கு பதிலாக அந்த முறையை ஏற்றுக்கொள்வதிலே பல மாநிலங்களுக்கு அந்த தயக்கம் இருக்கிறது. புதிய கல்விக் கொள்கை என்ற ஒரு கல்விக் கொள்கையை நாடு முழுவதும் திணிப்பதற்கு அவர்களுக்கு அதிகாரம் கிடையாது. அவர்களுடைய கட்டுப்பாட்டிலே உள்ள CBSE பள்ளிக்கூடங்களிலே அந்த கல்விக் கொள்கையை அவர்கள் நடைமுறைப்படுத்திக் கொள்ளட்டும், அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. ஆனால் மாநில பாடத்திட்டத்தின் கீழ் கல்வி வழங்கப்படும் நிறுவனங்களில் அதை திணிப்பது என்பது தவறானது. அதற்காக மாநில அரசுக்கு வழங்க வேண்டிய நிதியை வழங்காமல் இருப்பதும் ஒரு ஒன்றிய அரசு மாநிலங்களுக்கு செய்யும் வஞ்சனையாகும். குறிப்பாக மாநிலங்கள் அரசின் அதிகாரங்களை எடுப்பதற்கும் கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிராக தன்னுடைய ஆட்சி நடக்கிறது என்பதை அவர்கள் பிரகடனப்படுத்தியிருக்கிறார்கள். ஆகவே இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஏற்கனவே 800,000 மாணவர்கள் இதில் மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளாயிருக்கிறார்கள். 15,000 ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியவில்லை. ஆகவே உடனடியாக தமிழ்நாட்டுக்கு சேர வேண்டிய அந்த உரிமையை, அந்த நிதியை அவர்கள் உடனே அளிக்க வேண்டும். ஆனால் வெளிநாடுகளில் போல் பல்கலைக்கழகங்களை இங்கே இயற்றாமல் வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களை இங்கே கொண்டு வந்ததுதான் அந்த PMST திட்டத்தின் கீழ் இருப்பது. ஆகவே இதை வன்மையாக காங்கிரஸ் பேரியக்கம் கண்டிக்கிறது. மத்திய அரசின் காலதாமதத்தால் சுமார் 15,000 ஆசிரியர்களுக்கு செப்டம்பர் மாத ஊதியம் வழங்குவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. புதிய கல்விக் கொள்கையை தமிழக அரசு ஏற்காததால் மத்திய அரசு நிதி விடுவிக்கவில்லை என்ற குற்றச்சாட்டு உள்ள நிலையில் கல்வித்துறைக்கு போதுமான நிதியை ஒதுக்க வேண்டும் என்று மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதானை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் சந்தித்து கோரிக்கை வைத்திருந்தார். இதுகுறித்து பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகளை தொடர்பு கொண்டு கேட்டபோது பள்ளிக்கல்வித்துறை செயலாளர்கள், கல்வித்துறை அதிகாரிகள் நிதித்துறை செயலாளருடன் ஆலோசனை நடத்தி முடிவு செய்ய உள்ளதாக தெரிவித்தனர். மேலும் மத்திய அரசுக்கு கடிதம் மூலம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாகவும் நிதியை கேட்டு பெறுவதற்கான நடைமுறைகளை தொடர்ந்து பின்பற்றப் போவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மத்திய அரசு அதிகாரப்பூர்வமாக நிதி தர முடியாது என்று கூறவில்லை. புதிய கல்விக் கொள்கையில் கையொப்பம் இட்டால் உடனடியாக நிதி வழங்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார்கள் என்று கூறும் மாநில கல்வித்துறை அதிகாரிகள் மாநிலத்தின் கல்விக் கொள்கையை பின்பற்றி தாங்கள் செயல்படுவதாக கூறியுள்ளனர். மத்திய அரசு காலம் தாழ்த்தினால் நிதித்துறை செயலாளருடன் ஆலோசனை செய்து மாநில பங்கான 40%-ல் இருந்து நிதி எடுத்து பணிகளை தொடர உள்ளதாகவும் பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள்.